அண்ட் நான் வந்து அறிவாலயத்தில் அவங்க தலைவருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபஸ்ட் ஐ கிவன் டு மிஸ்டர் ஸ்டாலின். ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், லெட் ஹிம் டேக் தி ஆக்ஷன் சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் பாரம்பரியமாகவே மூணு தலைமுறையாக டிஎம்கேல தான் இருக்கோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் தே டிடன்ட் டேக் எனி ஆக்ஷன். ஸோ இப்போ வந்து என் மேலே தப்பு தப்பான வதந்திகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் டு அவாய்ட் ஆல் த த்ரெட்டனிங்ஸ் ஃப்ரம் ஹிம் இன் பிகாஸ் ஹீ இஸ் அ வெரி பிக் ஃபெலோ இன் டிஎம்கே. ஸோ வி ஆர் நாட் லைக் தட். ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் ஆல் த த்ரெட்டனிங்ஸ் ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் கம்ப்ளைனிங் டு டிஏஜி அண்ட் ஐ ஹவ் கிவன் த கம்ப்ளைண்ட் அண்ட் ஹீ டோல்ட் மீ தட் ஹீ வில் டேக் தி ஆக்ஷன். சார் சார் அரசியலில் ஈடுபாடு இருக்குதுன்னு சொன்னேன், வேறு எதுவுமே நான் சொல்லலை. அந்த ஒரு விஷயத்துக்காக த வே ஹி ஆஸ்க் மீ இஸ் நாட் ரைட். ஸோ அதனால தான் அப்போ ப்ராப்ளம் வந்தது. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஜூனியர் விகடனில் நான் கலைஞருக்கு அனுப்பறதுக்கு வச்சுருந்த லெட்டர் வந்து டீட்டெயில்டாக தே ஹவ் பப்ளிஷ்டு. தட் வாஸ் ட்ரூ. ஜூனியர் விகடனில் வந்தது வந்து பொய் இல்லை, தட் வாஸ் ட்ரூ. பட் ஜூனியர் விகடனில் வந்ததுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அது எப்படி வந்ததுங்கிறதுக்காக நாங்கள் திரும்பவும் அறிவாலயம் போனோம். பத்திரிக்கை வரைக்கும் வந்துருச்சு. சார் எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? பிகாஸ் ஐ ஹவ் நாட் கிவன் அ ஓரல் ஸ்டேட்மெண்ட், ஐ ஹவ் கிவன் அ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அப்போ கூட எங்களுக்கு எந்த விதத்துலையுமே எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை சார். அண்ட் மிஸ்டர் டிகேஎஸ் இளங்கோவன் சார் தான் எங்களை பேச அனுப்பினாங்க. ஹீ டோல் மீ நல்லா பேசுகிற கதை கட்டுரை எல்லாம் எழுதுமான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. தட் வாஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஐ ரியலி நீட் அ டீட்டெயில்டு திங். ஸோ கம்ப்ளைண்ட் உட் பி த பெஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கருப்பசாமி பண்டின் சார் மேலே மட்டும்தான் சார், உதவியாளர்கிட்டேருந்து தான் சார் எங்களுக்கு ஃபோன் வந்தது. ஸோ ஆப்வியஸ்லி ஐ ஹவ் டு இன்ஃபார்ம் ஹிஸ் நேம் ஆல்சோ. சார் சாராம்சம் தான் நான் சொல்கிறேனே சார், இந்த மாதிரி நான் வந்து எனக்கு அரசியலில் ஈடுபாடு இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ என்னோட அப்பா வந்து மாவட்ட செயலாளருங்கிறதுனால அவர்கிட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுனால கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் தாத்தா வந்து மொழிப்பெயர் தியாகி சார். 1950 திருநெல்வேலியில் முத முதல்ல திமுக கொடியை ஏற்று